ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம தமிழ் சமையலில் ஸ்வீட்டான ரசகுல்லா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு டிப்ஸு. இப்போது பிளாஸ்டிக்கோட யூஸஸை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிற பிளாஸ்டிக்கை ரீயூஸ் பண்ணுறாங்க. நம்ம போடுற பெரிய பெரிய பிளாஸ்டிக் திங்ஸ் எல்லாம் எடுத்து ரீயூஸ் பண்ணிடுவாங்க. நம்ம போடுற குட்டி குட்டி பிளாஸ்டிக் திங்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் எப்படி எடுப்பாங்க? எடுக்க முடியாது. மெயினாக சொல்ல போகணுன்னா, ரசகுல்லாக்கு நம்ம இப்போ பண்ண போகிற ரசகுல்லாக்கு பால் தான் யூஸ் பண்ணுவோம். அதுலேயும் பேக்கெட் பால் தான் வாங்குவாங்க மேக்ஸிமம். அந்த பேக்கெட்டை கட் பண்ணும்போது, கட் பண்ண குட்டி பீசஸை நம்ம தூர போடும்போது அது எப்படி எடுப்பாங்க? அதனால் பால் பாக்கெட் கட் பண்ணும்போது, இப்போ நான் அந்த பிக்சர் போட்டிருக்கேன்ல, அந்த பிக்சரில் உள்ள கட் பண்ண மாதிரி கட் பண்ணுங்கள். சின்ன விஷயந்தான், நாளைக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இதுக்கு 1 லிட்டர் திக்கான பசும்பால் எடுத்திருக்கேன். தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. பால் பொங்குகிற டைமில் நம்ம லெமன் ஜூஸ் எடுத்து ஊற்ற போகிறோம். அப்படி ஊற்றினா தான் நமக்கு வந்து ஆடை தனியாகவும் தண்ணி தனியாகவும் பிரிஞ்சு வரும். அந்த லெமன் ஜூஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அது வந்து நீங்கள் காணலை, இது போதாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா அது பாதி பால் தான் நமக்கு திரிஞ்சு ஆடையாக வரும், பாதி அப்படியே இருக்கும். அதனால் கூட கொஞ்சம் தேவைன்னா ஊற்றிக்கோங்க. இதே மாதிரி தண்ணி தனியாக அந்த ஆடை தனியாக பிரிஞ்சு வந்திருக்கணும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை ஃபில்டர் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு பவுலில் இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி எடுத்து வச்சுட்டு அதில் ஊற்றுனோம்னா ஈஸியாக ஃபில்டர் பண்ணிடலாம். நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கதால் அந்த புளிப்பு சுவை போகணும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம நார்மல் டேப் வாட்டரில் ஒரு 2-3 டைம் அலசிடணும். அப்போ தான் அந்த ஸ்மெல் அதில் இருக்காது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கூட 2 தண்ணியில் நீங்கள் அலசிக்கோங்க. தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா புளிஞ்சு எடுத்துருங்க. அப்படி புளியலைன்னா நமக்கு ரசகுல்லா பண்ணும்போது உடஞ்சி உடஞ்சி வரும். அதனால் நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா புளிஞ்சு எடுத்துருங்க. புளிஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தண்ணி வடியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஓரத்தில் தண்ணி வடிகிற மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு டேப்பில் தொங்க விட்டுக்கலாம். இதை 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் 1 கப் நான் சர்க்கரை எடுத்துருக்குறேன். இதுக்கு 5 கப் தண்ணி சேர்க்குறேன் அந்த பாகு செய்கிறதுக்காக. இது வந்து கம்பி பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறதில்ல. கொதித்து 1-2 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோ வந்தாலே போதும். ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு மணி நேரம் ஆயிட்டு, இதுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசையணும். எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிருங்க. அப்போ தான் நமக்கு அந்த ரசகுல்லா பண்ணும்போது வெடிப்பு இல்லாமல் நல்லா அழகாக வரும். கரெக்டாக உள்ள பக்குவம் வரணும்னா 10 நிமிஷம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டே இருங்க. இப்போ 10 நிமிஷம் நான் பிசைஞ்சிட்டேன். இந்த பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டி பாலாக உருட்டி வைக்கிறேன். ஃபஸ்ட் கொஞ்சம் குட்டியாகவே உருட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வேக வைக்கும்போது டபுள் ஆகும் சைஸில். அதனால் கொஞ்சம் குட்டியாகவே உருட்டி வச்சுக்கோங்க. இந்த சைஸ் போதும்.
இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணதில் இந்த பால்ஸ் எல்லாம் போட்டு வேக வைக்கணும். இதை ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுட்டா, மூடி வச்சுருங்க, மூடி வச்சு வேக வைக்கணும். இப்போ 15 நிமிஷம் ஆயிட்டு பாருங்கள், சைஸும் பாருங்கள், நல்லா டபுளாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான ரசகுல்லா ரெடி ஆயிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.